வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ ஜானு பாப்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப் வ்ளாக் தான். நான் லாஸ்ட் வீடியோ எடுத்துருப்பேன், ஐயோ அது போட்டனா இல்லையா தெரியல, அதில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி அடுத்த வீடியோ வந்துட்டு நம்ம ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. நான் ஏன் இவ்வளோ நாள் போடலன்னா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஏதாச்சும் தான் நம்ம போடணும் இல்லையா, சும்மா போடணுன்றதுக்காக போடக்கூடாது. இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ண போகிறோம், அதனால் நான் இன்றைக்கி எடுக்கிறேன். ஸோ நான் எழுந்தோடனே ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு சாப்பாடு ஊற வச்சுருவேன், அரிசி ஊற வச்சுருவேன், ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். அண்ட் தென் டீ போடுறதுக்கு இந்த பால் பாட்டிலிருந்து இதில் மாற்றிட்டு இந்த பால் பாட்டில் எங்கள் அம்மா கழுவி கொடுக்கணும். அப்போ தான் தாத்தாட்ட போய் மறுபடியும் பால் வாங்கிட்டு வருவாங்க. அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சின்ன ஸ்கின் கேர் பண்ணிட்டு சும்மா லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ அதை நம்ம பண்ணுவோமே. கௌசல்யா சுப்ரஜாராம போகா சன்யா பகத்தலே. ஐயோ தப்பா பாடிந்தனா சாரி. ஏன்னா தண்ணியா இருந்தாதான் டீ நல்லா இருக்குமா. அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு லஞ்ச் சூப்பரா இருக்கும், பிகாஸ் நேத்து வச்ச மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு, இன்றைக்கி அதை விட சூப்பராக இருக்கும். காலையிலே விட்டால் கூட நான் மீன் குழம்பு சாப்பாடு வச்சு சாப்பிடுவேன், அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் அதில். ஐயோ அவ்வளோதான் கழுவியாச்சு, இப்போ இதை நம்ம இங்கே வச்சிடலாம். அவங்க குளிச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ டைம் என்னென்னா 5:45 ஆகுது, சும்மா வெளியே போவோம். மெர்சி ஹியர் ஹீஸ். இவன் பேர் தான் மெர்சி, பீகிள் டைப். இவர் நான் யார்கிட்ட பேசுகிறேன்னு பார்க்குறான், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி பையன் குலைக்கிறான்டா, குட்டி பையன் குலைக்கிறான்டா. மெர்சிமா மெர்சிமா, ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுற, கிட்ட வாயண்டே குழப்பில். ஓ தெரியுறானா, தைரியமான ஆளாக இருந்தால் கேமரா முன்னாடி வாடா. பெரிய இவர் தான் இவர். நீ கொலைக்கலையா, நீயும் நாய் தானடி, நீ கொலைக்கல கொலைக்கல. ஹாய் சொல் எல்லாருக்கும், ஹாய் 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 சொல்றா டேய், ஹாய் சொல்றா. சரி நான் போய் இன்னொரு புத்தரை காட்டுறேன் உங்களுக்கு. அதோ வந்துட்டார் இன்னொருத்தர். மிருகம் கம்பிருக்கம். நான் அவனை தானே கூப்பிட்டேன், உன்னைய கூப்பிட்டேன், போடாடே போடாடே. இவர் தான் பைரவ். இவர் வந்து கோல்டன் ரிட்ரீவர். இவன் வந்து ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் நம்ம வீட்டில் வளர்றான். இந்த பையன் வந்து 1 இயர் தான் ஆக போகுது, 1 இயர் கூட ஆகலை, 6 மந்த்து தான் ஆகுது, 6 மந்த்து. இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு பிளான் இருக்குது. என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் வந்திருக்கா இல்லையா, அவங்க அக்காவுக்கு வளகாப்பு இன்னைக்கு, ஜாலி. இந்த வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அண்ட் அவங்களுக்கு லைட்டாக மேக்கப்பும் போட்டு விடலாம். நானும் வந்துட்டு எப்படி கிளம்புறேன், ரொம்ப நாள் கழித்து வெளியே ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறோம், இப்போ தான் மேக்கப் போட முடியும், நல்லா கிளம்ப முடியும். அதனால் எப்படி கிளம்புறேன், எப்படி மேக்கப் போடுறேன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த டே இன் மை லைஃப் வ்ளாகுள்ள போகலாம், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. போகலாமா, கேக் சாப்பிட்றியா, கேக் தரேன் வா வா, கேக் தரேன், கேக் தரேன் வா, கேக் தரேன் வா. பனானா கேக் ரீசன்ட் ஃபேவரட். என்னடா தண்ணி வச்சிட்டு போய் குடி. இவங்களுக்கு வந்து மார்னிங்கே எழுந்தோடனே தண்ணி வச்சிடணும், ஏதாச்சும் சாப்பிட கொடுத்துடணும். இந்த மாதிரி உங்கள் வீட்டிலையும் டாக் இருந்துச்சுன்னா மெயின்டைன் பண்ணுங்கள். காலி மூக்கு ஏண்டா வைக்கிற, வாய வையே. சாப்பாடு வச்சாச்சு, குக்கரில் தான் நாங்கள் சாப்பாடு வைப்போம். இவங்களுக்கு டீயும் கொடுத்தாச்சு. குட் மார்னிங். குட் மார்னிங். ஸ்கின் கேர்னு சொன்னோம், அது ரொம்ப சின்னது தான், ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், மாய்ஸ்சரைஸ் பண்ணுவோம், லிப்பை ஹைட்ரேட் பண்ணுவோம், முடிஞ்சு. காலைல எழுந்தோன்னே இதை மட்டும் பண்ணிங்கன்னாவே ஸ்கின் நல்லாயிருக்கும். நேற்று வந்துட்டு இந்த பிம்பிள் போகிறதுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்தேன், இப்போ பரவாயில்ல. அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி இது தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ப்ளம்மோட க்ரீன் டீ போர் கிளென்சிங் ஃபேஸ் வாஷ். இது இப்போ காலி ஆகிடுச்சு, அதனால் இன்னொன்று எங்கே இருக்குதுன்னு தெரியறது கஷ்டமாக இருக்குது வேறு ப்ராண்டில்.
ப்ளம்லேருந்து இந்த க்ரீன் டீ ஜென்டில் ரிவைவல் ஃப்ரே ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்குது. தெரியுதா? தெரியணுமே. சரி, தெரியலன்னா நோ ப்ராப்ளம், நான் இங்கே எழுதுகிறேன். க்ரீன் டீ ஜென்டில் ரிவைவல் ஃபேஸ் ஸ்க்ரப். ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் இந்த ஸ்க்ரப்பு. நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். ரொம்ப நாள் ஆச்சு என் ஃபேஸ்க்கு ஸ்க்ரப்பு போட்டு, அதனால தான் இப்போ போடுறேன். மார்னிங்கே போட்டால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி என் ஃபேஸில் கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு வந்துட்டேன். ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹார்ஷாக இருக்காது. இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. லைட்டாக கையிலையும் தண்ணி வச்சுருக்கேன், ஈஸியாக ஃப்ளோயாக இருக்கணுன்றதுக்காக. இது மைல்ட் ஸ்க்ரப் தான் கொடுக்கணும், ரொம்ப ஹார்ஷாக ஸ்க்ரப் பண்ணக்கூடாது ஃபேஸை. சர்க்குலர் மோஷனில் தான் பண்ணணும். ஓகே, நான் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த மை எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மூஞ்சி இப்போ தான். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மாய்ஸ்சரைசரும் ஒரு லிப் பாமும் போட்டு போகிறோம். மாய்ஸ்சரைசருக்கு காலி அடித்து கிளினிக் கூட மாய்ஸ்சரைசர். ஐயோ, ஸோ நியூட்ரிடமில் இருக்கிற இந்த மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். இது வந்து நான் ஃபஸ்ட்லாம் வாங்க மாட்டேன். நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் இயர்லேருந்து இதுக்கு நிறைய பேர் ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. சரி, அதுலேருந்து தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் காலேஜ் செகண்ட் இயர்லேருந்து. ஆமாம், அது காலி அடித்து இப்போ தான் வாங்கின மறுபடியும். இதை லைட்டாக போட்டாலே போதும் தெரியுமா? இப்போது சன்ஸ்க்ரீன் அவசியம் இல்லை, ஏன்னா வெளியே வந்துட்டு மழை தான் தூரிகிட்ருக்கு, அதனால் சன்ஸ்க்ரீன் தேவையில்லை. ஐயோ, விசில் வந்துருச்சு. கம் 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 மெர்சி, கம் கம். விசில் ஒன்று வந்துருச்சு. எத்தனை விசில்டா வந்துச்சு? எத்தனை விசில் வந்துச்சு சொல்லு. பயந்து சாவாதடா, பயந்து சாவாத. வாடி 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 வாடி. ஒரு காலையிலே செல்லம் குஞ்சிடுவாரு. செல்லம் செல்லம், இவனை கொஞ்சுனா அவனுக்கு கோவம் வரும் பயங்கரமா. வந்துட்டான் பாருங்க, அதுக்குள்ள அவன் தெரிவானு கூட தெரியல. கேமரா கான்சியஸாடா நீங்க. தலை குளிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. சீரம் அப்ளை பண்ணிவிட்டு தலையை சிக்கு இல்லாமல் காம் பண்ணிட்டு மறுபடியும் கொண்டு போடுறதா இருந்தால் கொண்டு போட்டுக்கலாம், இல்லை பின்னுறதா இருந்தால் பின்னிக்கலாம். உங்களோட விருப்பம். கட் பண்ணிட்டு வந்தேன், லேயர் கட் பண்ணிட்டு வந்தேன் நேற்று. அந்த கிளிப்பு வேணால் நான் கிளிப் அந்த வீடியோஸ் வேணால் நான் நடுவில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு நடுவுலையே நேற்று தான் போயிட்டு வந்தேன். பெருசாக கட் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன், எங்கள் அம்மா திட்டுவாங்க. அதனால் கொஞ்சம் கீழே மட்டும் ட்ரிம் பண்ணுற அளவுக்கு மட்டும் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுதான் இப்போ வந்து கொண்டை போட்டு முடித்தாச்சு. ஃபேஸை ஹைட்ரேட் பண்ணியாச்சு. அடுத்து லிப்பை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு இது என்ன, இன்சைட்லேருந்து மேக்கப் எசென்ஷியல் லிப் பாப் பீச் லவ் அப்படின்ட்டு ஒரு இது. இது வந்து எங்கேயும் கிடைக்காது. இது வந்து நார்மல் லோக்கல் ஸ்டோரில் வாங்கினது தான், ஆப்பில் வாங்கினதில்லை. ஆனால் சூப்பராக இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். இல்லை ஒரு நல்ல லிப் பாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சூப்பராக இருக்கும். ப்ளம்லேருந்து கேண்டி மெல்ட்ஸ். என்னோடது வந்து பெரி ஃப்ளாஸ்ட்டு. அவங்க ரிவ்யூக்கெலாம் கொடுக்கல, நான் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குதுன்றதுனால சொல்கிறேன். வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இது இனிப்பாக இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதான் என்னோடய ஸ்கின் கேர். பெருசாலாம் எதுவும் பண்ணல. ஃபேஸ் வாஷ் பண்ணேன், ஏதாச்சும் ஒரு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். லிப்பில் ஏதாச்சும் பாம் போட்டு லிப் பாம் போட்டு ஹைட்ரேட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன். 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தப்பறம் எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க, பூ பறிக்க போகணும் நாங்கள். அதுக்கு போயிட்டு அதையும் வேணால் காட்டுறேன். பூ பறிக்க போவோம் ஒரு வீட்டுக்கு. பூ பறிச்சுட்டு வந்துட்டு சாயந்தரம் அம்மா கட்டி கோயிலுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் டெய்லியும்
வருஷக்கணக்காக பண்ணுறோம். டெய்லி வந்துட்டு எங்கள் அம்மா கட்டி கொடுத்துருவாங்க எப்படின்னா வச்சு. ஸோ நான் பூ பறிக்கிறத போய் காட்டுறேன். பூ பறிக்க கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்மளை கொலாபரேஷனுக்கு ஒன்று அனுப்பியிருந்தாங்க, இந்த மாதம் அதில் தான் அனுப்புனாங்க, புவிகா சானிட்டரி அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து. என்னென்னா அவங்ககிட்ட நாப்கின்ஸ்லாம் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. நான் அதை யூஸ் பண்ணிட்டேன், யூஸ் பண்ணதுனால தான் வந்து ரிவ்யூ கொடுக்கலாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதுதான் அவங்களோடது. இது வந்துட்டு எப்படி இருந்ததுன்னா இதில் வந்து 8 layers இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இங்கே என்னென்னு இருக்குன்னு. ஸோ நான் யூஸ் பண்ணதில் வந்துட்டு இப்போ நீங்கள் பெட்டராக இப்போ நீங்கள் நார்மல் பிராண்ட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. நார்மல் பிராண்ட்னா எல்லாராலையும் யூஸ் பண்ணுற பிராண்ட்ஸ் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாறணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா இதை நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். எனக்கு வந்து இது செட் ஆகுது, உங்களுக்கு அது செட் ஆகுமா என்னன்றது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இது தான், அவங்க நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதில் போய் நீங்கள் பார்த்து இன்னும் கூட நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க கொடுத்த இந்த மாஸ்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 layer மாஸ்க்கு. இது உள்ள ஒரு பவுச் மாதிரி இருக்குது. அதில் வந்து அவங்க என்ன வச்சு தராங்கன்னா கபசுர குடிநீர் மிக்ஸ் இருக்குது இது உள்ள. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்மெல் பண்ணும்போது அந்த கபசுர குடிநீர் வாசனை வந்துக்கிட்டே இருக்குது. சீரியஸாக இது ஒரு நல்ல ஐடியா. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி மாஸ்க் பார்த்ததே இல்லை. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு ஆஃபர் ப்ரைஸும் அவங்க போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணுங்கள். நான் ஆஃபர் ப்ரைஸை டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் அவங்களோட நாப்கின்ஸ் வந்துட்டு 8 layers கொண்டது. அந்த 8 layers என்னென்ன இருக்குன்ட்டு நான் முன்னாடி ஆட் பண்ணி இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதான் மாறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பூ இருக்கும், செம்பருத்தி பூ, அப்புறம் ஒரு பூ, ஐயோ ஜாந்தோ இல்லை இல்லை படித்தேன் மறந்துட்டேன், 12th பாட்னியில் வந்துச்சு. அப்புறம் மேலே போய் நம்ம பூ போய்ப்போம். கடகடன் ஓடுறேன். எக்ஸசைஸ், மார்னிங் எக்ஸசைஸ். என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஐயோ இதுங்க வேறையா. ஸோ இந்த பூ எல்லாத்தையும் தான் நான் இப்போ பறித்து முடிக்கணும். இதுதான் என்னோடய மார்னிங் டாஸ்க்கு. அதுக்கு நடுவில் இந்த ரெண்டு காக்கா வேற அதுங்களோட கூடு இதில் இருக்கோ என்னவோ வந்து உட்காந்துருச்சுங்க. பறித்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இவங்க வீட்டில் பறிக்கணும். சாரி, நான் சொன்ன மாதிரி நான் கிளம்புறது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதோ இவங்களோட அக்கா தான். அக்காவை காட்டுறதுக்கப்புறம் நான் ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன். இது அவளோட தங்கச்சி காயத்ரி சிவானந்தம். காயத்ரி சிவானந்தம் இவங்க பேர். இப்போ நான் வெளில போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காட்டுறேன் உங்களுக்கு. இல்லை அங்கே ஃபுல்லாக எடுக்கிறேன். இவங்க தான் அந்த பேபி ஷவர் பண்ண பொண்ணு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். போன வாட்டி இந்த வீடியோ எடுத்த கோட்டியாடா முடிஞ்சோனே நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அந்த விலாகை வந்துட்டு என்னால் கண்டினியூ பண்ண முடியல. பிகாஸ் அங்கே அவங்களோட பர்சனல் விஷயங்கள் இருந்தது, அது எல்லாத்தையும். அப்புறம் நான் தான் அங்கே ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன், அதனால் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் எடுத்தேன், அதை நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். அண்ட் காலையில் நான் எடுத்த வீடியோஸே வந்துட்டு 9 minutes அளவுக்கு இருந்தது. நான் நடுவில் எடிட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப வளவளவளவளவு நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக சின்ன சின்ன கிளிப் மாதிரி மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இப்போ வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு வேலையெல்லாம் வச்சு முடிச்சுட்டு ஈவினிங் இந்த டைம் சும்மா தான் இருப்பேன். பாத்திரம் தேய்ப்பேன், வீடு பெருக்குவேன், அதுக்கப்புறம் எல்லாமே வெட்டியாக தான் இருப்பேன். ஃபோனில் எதனால் நோண்டிகிட்டு இருப்பேன். இந்த பையன் இந்த மாதிரி என்னோடய ட்ரெஸ் எதனா பிடிச்சி இழுப்பான், இவங்ககிட்ட சண்டை போட்டு விளையாடிட்டுருப்பேன். கொஞ்சம் நேரம் இவங்ககிட்டருந்து வாங்கிட்டு வந்துட்டு நைட் என்ன பண்ணுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நைட்டு டின்னர் வந்துட்டு செய்யணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தூங்கிடுவோம். நடுவில் எனர்ஜிக்கு இந்த மாதிரி ரசமலாய் சாப்பிட்டுக்கணும். லாக் எடுக்க ஆரம்பித்து அடுத்த நாளே ஆச்சு. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்றத காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் அதை மறந்துட்டேன். ஒன்றும் இல்லை, மீன் குழம்பு தான் சாப்பிட்டேன். மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு ஜகமே தந்திரம் படம் பார்த்தோம், அதுக்கப்புறம் தூங்கிட்டோம். நான் விலாக் கண்டினியூ பண்ண மறந்துட்டேன். ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு இந்த விலாக் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, உங்கள் ஃப்ரெண்டும் பார்க்கணுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் தப்பு இருக்குது திருத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களே வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் இட்ஸ் மீ ஜான் பாப்பா. அண்டு ஒரு வீடியோக்கும் நான் இனிமேல் ஒரு ஆளுக்கு ஷவுட் அவுட் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு சேனல் நேம் சொல்கிறேன், அவங்கவுங்களுக்கு நீங்கள் போய் எனக்காக ப்ளீஸ்
ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி நீங்கள் யோசிச்சு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து இட்ஸ் மீ அம்முன்ற அவங்க சேனலுக்கு வந்து சொல்கிறேன், நீங்கள் போய் ஒன்றும் ஆகிடாது, ஒரு 2 செகண்ட் போய் சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ். பாய்.